ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். நீங்க முத முதல்ல நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷனையும் ஆன் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம இந்த டியூட்டோரியல்ல என்ன பார்க்க போறோம்னா, ஒரு நார்மலா இருக்கிற டெக்ஸ்டுக்கு ஷேடோஸ் ஆட் பண்றது ரொம்பவே கஷ்டம். அதுவும் பர்ஃபெக்டா ஆட் பண்ணணும்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுக்காக தான் அடோப் வெப்சைட் சார்பா ஒரு பிளகின் நமக்கு ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த டியூட்டோரியல். எல்லா சேனல்லையும் வழக்கமாக போடுற மாதிரி நம்ம சேனல்லையும் ஒரு இன்ட்ரோ வீடியோ போடுறோம், பார்த்துட்டு வாங்க. Are you listening? Damn. நம்ம எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து டியூட்டோரியல் இன்ட்ரோ போடுறாங்க அப்படின்னு ஒரு நிமிஷம் 5 செகண்ட் இருந்தால போயிடுச்சு. நம்ம இப்பயே வந்து நம்ம டியூட்டோரியல் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஒரு எம்டி லேயர் ஓப்பன் பண்ணி கிரியேட் பண்ணிக்கோங்க. ஃபைல்ஸில் போய் நியூ கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன அலைன்மெண்ட் தேவையோ நீங்கள் வச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணிட்டேன். இங்கே நீங்கள் கரெக்டாக வச்சு கிரியேட் கொடுத்தீங்கன்னா கிரியேட் ஆகும். நான் க்ளோஸ் கொடுத்துக்கிறேன். நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ ஒரு டெக்ஸ்ட் நம்ம ரெடி பண்ண வரோம். டீ இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணுங்க. ஷார்ட்கட் நீங்கள் டீ கிளிக் பண்ணாலே டூல் ஓப்பன் ஆயிடும். இப்போ நான் ஒரு பேர் கொடுத்துக்கிறேன். டெக்ஸ்ட் கலர் மாற்றிக்கலாம். நீங்கள் டிக் கொடுங்க. கலர் பாருங்க, இருக்கா ஒயிட்ல இருக்கு. பேக்ரவுண்டு ஒயிட்ல இருக்கனால உங்களுக்கு ஃபான்ட் தெரியல. ஜஸ்ட் இதை கிளிக் கொடுத்து பிளாக்ல வச்சுட்டு ஓகே கொடுங்க. இப்போ பாருங்க தெரியும். நம்ம மூட்டூர் எடுத்துக்கலாம். ஷார்ட்கட் பி அப்படியே கொஞ்சம் பெருசு பண்ணிக்கோங்க. சென்டர்ல அலைன் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் இப்போ இதை கேப்ஸில் மாற்ற போகிறேன். இதை டபுள் கிளிக் பண்ணுங்க. நம்ம திரும்பியும் ஒரே அரேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன ஃபாண்ட் தேவையோ அதில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எப்படி இந்த ஃபாண்ட்டுக்கு ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு ஷேடோ ஆட் பண்ணுறதுன்னா அது ப்ளகின்ல தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ப்ளகின்ஸ்னால் வேறு ஒன்றும் இல்லைங்க. ஃபோட்டோஷாப்பில் கொடுக்காத டூல்ஸை நம்ம எக்ஸ்ட்ரா வந்துட்டு நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அப்படி இன்ஸ்டால் பண்ணப்பட்டது தான் இந்த லாங் ஷேடோ. இதை ஜஸ்ட் கிளிக் கொடுத்துருங்க. நம்ம இந்த ஒன் கிளிக்கில் வந்துட்டு பர்ஃபெக்டான ஒரு ஷேடோஸ் நம்மளுக்கு கிடைக்கப்போகுது. அதுக்கான செட்டிங்ஸ் தான் இதெல்லாம். ஆங்கிள் வந்துட்டு நீங்கள் எந்த டைரக்ஷனில் வந்துட்டு ஷேடோஸ் வேணும் அப்படின்னு விரும்புகிறீங்களோ. -66 உங்களுக்கு என்ன தேவையோ அந்த ஆங்கிளுக்கு நீங்கள் கொடுத்துக்கோங்க. லென்த் ஷேடோட லென்த் எவ்வளோ தூரம் வேணுமோ அதை மென்ஷன் பண்ணிடுது. இது கலர் நான் பிளாக்ல கொடுத்துக்கிறேன். ஸ்டெப் வந்து 30, அதாவது இந்த லென்த் 350 லென்த் இருக்கிற ஷேடோஸில் எத்தனை ஸ்டெப்ஸ் வரணும் அப்படின்றது தான் இந்த ஸ்டெப் டென்சிட்டி. அதோட டார்க்னஸ், அந்த ஷேடோவோட டார்க்னஸ் வந்துட்டு நான் 13 கொடுத்துக்கிறேன். ஷேடோவோட எண்டில் வந்துட்டு பிளக் வந்துட்டு 12 கொடுத்துக்கிறேன். இதுதான் மெயின். 16 பிட், நீங்கள் இமேஜ் வந்து 16 பிட் யூஸ் பண்ணுறீங்கன்னா இதை ஆன் பண்ணிக்கோங்க. இது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, நீங்கள் மேலே பாருங்கள், உங்களோட ப்ராஜெக்ட் ஃபைலுக்கு மேலே வந்துட்டு சின்னதாக ஒரு நம்பர் இருக்கும், 18 கொடுத்துருக்காங்களா. இந்த 8 தான் வந்துட்டு உங்களோட பிட் நம்பர். இப்போ இங்கே உங்களுக்கு காமிக்கல அப்படின்னா இமேஜஸ் போங்க. ஃபஸ்ட்டில் இருக்கிற ஆப்ஷன் நோட்ஸ் போங்க. இங்கே பாருங்க, 8 பிட் சேனல் அப்படின்றதா. இங்கே 8ல டிக்கில் இருந்துச்சுன்னா நீங்கள் இங்கே ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு இங்கே 8ல இருக்கு, அதனால் நான் ஆஃப் பண்ணிட்டேன். ஒருவேளை இங்கே 16ல உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் இதை ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதை ஆஃப் பண்ணிக்கிறேன். அடுத்தது நாய்ஸ். நாய்ஸ் வந்துட்டு வேற ஒன்றும் இல்லைங்க. அதுலேயே அமெரிக்க வந்துட்டு 100 வச்சுக்கோங்க. லென் நார்மல் கொடுத்துட்டு ட்ரெஸ் ஒன் கிளிக். இந்த ஒரு கிளிக்கில் தாங்க உங்களுக்கு ஷேடோஸ் ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஷேடோஸ் வரப்போகுது. இது நீங்கள் டெக்ஸ்ட்டுக்கு மட்டும் இல்லைங்க, எல்லாத்துலேயும் ஆட் பண்ணிக்கலாம். லோகோஸில் கூட ஆட் பண்ணிக்கலாம். PNG இமேஜஸ் எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ, எந்த இமேஜுக்கு ஷேடோஸ் வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒன் கிளிக்கில் பார்த்தீங்களா கைஸ், எவ்வளோ சூப்பராக இருக்குது. ஷேடோஸ் அதுவும் பர்ஃபெக்டாக இருக்குது பாருங்க. நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த டெக்ஸ்டோட கலர் மட்டும் நான் மாற்றிக்கிறேன். நான் டெக்ஸ்டோட கலர் வந்துட்டு ஒயிட்லேயே வச்சுக்கிறேன். பாருங்க எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு மட்டும் பாருங்கள். ஒயிட்டில் வச்சா
இதே மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான டாபிக்ல நெக்ஸ்ட் வீடியோல உங்களை சந்திக்கிறேன் guys. Bye bye.